ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது அவளை வச்சு செம சூப்பரான ஒரு ரெசிபி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அவல் போட்டுக்கலாம். நல்லா ரெண்டு மூணு தண்ணி கழுவிடுங்க. கழுவி வடிய வச்சிடலாம். நீங்கள் கருப்பு அவல் போட்டாலும் போட்டுக்கலாம். கருப்பு அவல் போட்டால் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுக்கணும். இது 2-3 நிமிஷத்துலேயே நல்லா பொதுமீறும், அதனால் போதும், நல்லா ஊறி வந்துடும். இப்போ நல்லா வடிய வச்சிடலாம். அப்படி வடியட்டும். ஒரு வடிகட்டியில் வடிச்சிருங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படி வச்சுருங்க. அது வடியிட்டு நம்ம அது கடையில் தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அது நல்லா சூடானதும் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிறம் மாறி வரும்போது, கறிய வேண்டாம், நிறம் மாதிரி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வாசம் வந்த பிறகு நல்லா வதங்கி வாசம் வரணும். வாசம் வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். நல்லா கிளறி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் தான் இது செய்கிறதுக்கு, ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். நல்லா இப்படி வதக்கினதுக்கப்புறம், ரொம்ப நேரம் கறியை விட்டுற வேணாம், லேசாக வதங்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மசாலாலாம் கொதிக்கிறதுக்கு தான் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, 3 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றணும். ஊற்றி நல்லா இப்படி கொதித்து வரும்போது 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். செமையாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த அவல் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. நல்லெண்ணெய் ரொம்ப கிளற வேண்டாம், லைட்டாக இப்படி கிளறி விடுங்க. முட்டை குட்டி குட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு தண்ணி லேசாக நிற்கும் போதே நீங்கள் அவளை போட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவள் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காலையில் எழுந்திரிச்சவொடனே குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். 5 நிமிஷத்தில் எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இதே மாதிரி எல்லா மசாலாலாம் படும்படி நல்லா கலந்ததுக்கப்புறமா பொடி பொடியாக கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். மேலே தூவி விட்டுருங்க. அரிஞ்ச பொடி பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுருங்க. எனக்கு 1 கப் அவளுக்கு 2 டிஃபன் பாக்ஸ்க்கு போடுற அளவு வந்துச்சு. இங்கே பாருங்கள், போட்டுக்கலாம். நம்ம எங்கே வெளியே வேலைக்கு போகிறோம் இருந்தால் கூட செஞ்சு கொண்டு போய்க்கலாம். வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். Thank you.